Hi friends, ellaru safe ah irkeengla? Inikku nama channel Niviya Food Maker la nama innikku paaka porathu dates cake. Adhavadhu Christmas special ah cake recipe dhaan paaka porom. Andha cake recipe vandu oru nalla healthy ah ona cake ah nama pannalam abdingiradhukaga dates cake eppadi pandrathu abdingiradha share panikka porren. Indha cake la nama nariya healthy ana porulgal dhaan seithirukkom. Romba vandu odambukku nalla irukkum. Godhuma maavula dhaan na senjiruken, maida maavu seikkala. Adhu mattillama idhula vandu vaalippalam seithiruken. Apparam cashew nut, adukapram paal. அதுக்கப்புறமா நம்ம வந்து டேட்ஸ் நிறைய சேர்த்துருக்கேன். இதோட ஃப்ளேவர் வந்து நிறைய டேட்ஸ் ஃப்ளேவராக தான் இருக்கும். அதனால நிச்சயம் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். இப்போ நம்ம அந்த கேக் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு நல்ல ஒரு அகலமான ஒரு பாத்திரத்தில் 100 கிராம் அளவுக்கு பேரிச்சம்பழம் எடுத்து நான் உள்ளே இருக்க அந்த விதைகளை எடுத்துகிட்டு இந்த மாதிரி நான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு 1/2 கப்பு காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து 1/2 கப்பு பால் சேர்த்துட்டு இதை ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுருங்க. இது நல்லா கொஞ்சம் சாஃப்டாக ஆகிற வரைக்கும் நல்லா ஊறட்டும். இது ஊறிட்டு இருக்கும்போது நம்ம அதுக்கப்புறமா இதுக்கு நம்ம சேர்க்க போற அதுக்கப்புறம் பொருட்கள் வந்து வாழைப்பழம் 2 பழம் எடுத்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம். நீங்க வீட்டில் என்ன பழம் இருக்கோ அதில் நீங்க சேர்த்துக்கலாம். ஆனால் கொஞ்சம் நல்லா பழமானதாக இருக்கட்டும், அது மட்டும்தான் அதில் முக்கியமானது. அதுக்கப்புறமா இதை நல்லா கொஞ்சம் மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ நமக்கு கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வரதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி அரைக்க போகிறோம். இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. நம்ம ஊற வச்ச அந்த பாலோட அந்த பேரிச்சம்பழம் இருக்குள்ளே அதை அப்படியே சேர்த்துருங்க. ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊறினதுக்கப்புறமா அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற பழத்தை சேர்த்துருங்க. இது சேர்த்ததுக்கப்புறமா நம்ம பேரிச்சம்பழத்துலேயே ஆல்ரெடி நமக்கு நல்லா ஒரு ஸ்வீட் இருக்குது. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்டாக வேணும், குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்வீட் கம்மியாக இருந்தால் சாப்பிட மாட்டாங்கிறதுக்காண்டி நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து இதோடவே சேர்த்து நம்ம அரைச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வேலை ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காக இல்லை பெரியவங்களுக்காக உங்களுக்கு ஸ்வீட் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு சர்க்கரையே தேவையில்லை, பேரிச்சம்பழத்தோட ஸ்வீட்டே கரெக்டாக இருக்கும். இப்போ இது நம்ம பேஸ்ட்டை நல்லா அந்த மாதிரி ஸ்மூத்தியாக அரைச்சாச்சு. இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா அரைச்சிட்டு வந்ததை ஒரு அகலமான ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணுற மாதிரி பாத்திரத்தில் வந்து நீங்கள் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக இதை வந்து சேர்த்துருங்க. இப்போ இதை சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம அடுத்த பொருட்கள் என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் வந்து ரீஃபைண்ட் ஆயில் தான் சேர்க்குறேன். ஆயில் வந்து என்ன ஆயில், உங்களுக்கு ஸ்மெல் இல்லாத ஆயில், ரீஃபைண்ட் ஆயில் என்னது இருந்தாலும் ஓகே. அந்த நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் இந்த மாதிரி மட்டும் சேர்த்துறாதீங்க. 1/2 கப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா இதை சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். ஆனாலும் இதோட ஈவனாக மிக்ஸ் ஆகாது, எண்ணெய் வந்து தனியாக நிற்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ அதுக்கப்புறமா நம்ம மாவு பொருட்கள் சேர்த்துக்கலாம். ஒரு மாவு சல்லடை வச்சுட்டு 1 கப்பு, அதாவது நம்ம எடுத்திருந்த கப்பில் 2 கப்பு, பெரிய கப்பில் 1 கப்பு இருக்கும். அதே கப்பு சின்ன கப்பு மெஷர்மெண்ட்டுக்கு 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு நான் சேர்த்துருக்கேன். இதை வந்து சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடரும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா சளிச்சிருங்க. இப்போ நம்ம சளிச்சிட்டோம் அப்படின்னா அதில் குட்டி குட்டியாக அதாவது உருண்டை உருண்டைகளாக இருந்தது அப்படின்னா அதெல்லாம் நமக்கு வந்து வெளியில் வந்துடும், அதுக்காக தான் சளிச்சுக்கிறது. இந்த மாதிரி நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க. சளிச்சு கம்ப்ளீட்டாக நம்ம எடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணுவோம். மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி இருக்கும். அப்போ நம்ம வந்து மிச்சம் இருக்க பால் வந்து சேர்த்துக்க போகிறோம். அதாவது 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு, 1/2 கப் அளவுக்கு பால், 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை, இதான் நமக்கு இதுக்கு மெஷர்மெண்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா இது கரெக்டாக வச்சிங்க அப்படின்னா நமக்கு வந்து கேக் வந்து ரொம்ப சூப்பராக வந்துடும். இப்போ நம்ம மிச்சம் இருக்கு, நமக்கு 1 கப் அளவுக்கு பால் மிச்சம் இருக்குது, 1/2 கப்பில் உள்ள பால் தான் நம்ம பேரிச்சம்பழத்தில் ஊற வச்சுட்டு நம்ம அரைச்சி சேர்த்தோம். இப்போ அந்த பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றிட்டு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். 1 கப்பு பால் இருக்குன்னா ஃபுல்லாக நீங்கள் சேர்த்துற வேண்டாம், ஏன்னா சப்போஸ் வந்து உங்களுக்கு அளவுகள் கூட குறைச்சிருந்தாலும் இருக்கலாம். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு 1 கப் அளவுக்கும் கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ அந்த 1 கப் அளவுக்கு பால் சேர்த்ததுக்கப்புறமா நீங்கள் நல்லா அந்த மாதிரி ஒரு ஸ்பூன் இல்லைனா விஸ்கு வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஈவனாக நல்லா ஸ்மூத்தியாக நல்லா மிக்ஸ் ஆகிடும். கேக் மிக்சர் இந்த மாதிரி நல்லா நமக்கு மிக்ஸ் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கேக்கு ட்ரையில் போட வேண்டியதாக, அவ்வளோதான் வேலை. இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தியாக இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ வந்து நீங்கள் வீட்டில் உங்களுக்கு கேக் ட்ரே இருந்தால் அதில் வச்சுக்கோங்க, இல்லைனா எவர் சில்வர் பாத்திரம் எதுனாலும் ஓகே. அதில் வந்துட்டு நீங்கள் ஒரு சின்ன சில்வர் பாக்ஸ் இருந்தால் கூட ஓகே, சின்ன டப்பாவாக இருந்தாலும் ஓகே. நான் வந்து இந்த மாதிரி ட்ரே எடுத்துகிட்டு பட்டர் ஷீட் போட்டு கொஞ்சம் நல்லா பட்டர் அப்ளை பண்ணியிருக்கேன். அதில் வந்து இது ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட்டாக வந்து சேர்த்துட்டு போகிறோம். இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக வந்து சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து அதுக்கப்புறம் மேலே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைனாகவோ இல்லை ஒன்று ஹெல்த்தியாக சாப்பிடணும்னு நினச்சாலும் என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ்னாலும் போட்டுக்கலாம். இப்போ லைட்டாக டேப் பண்ணி விட்டுட்டு இதுக்கு மேலே வந்து நான் வந்து ஜெர்ரி பழம், ஒரு ஜெர்ரி ஃப்ரூட்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து நான் லைட் லைட்டாக கட் பண்ணிவிட்டு குட்டி குட்டி பீஸுகள்லாம் நான் வந்து சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் வந்து பேரிச்சம்பழ துண்டுகள் போடலாம், அப்புறம் வால்நட் போடலாம், பாதாம் போடலாம், இல்லை வரணும் டூட்டி ஃப்ரூட்டி இருந்துச்சுனாலும் போடலாம், எதுனாலும் போடலாம், முந்திரி எதுனாலும், உங்களுக்கு என்ன
ஃப்ரூட்ஸ் உங்களுக்கு வந்து வீட்டில் இருக்குது இல்லை உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாலும் ட்ரை ஃப்ரூட்ஸ் என்னதுனாலும் நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ நான் குட்டி குட்டியாக இந்த ஜெரி ஃப்ரூட்ஸ் போட்டுட்டேன். அதுக்கப்புறமா முந்திரி கொஞ்சம் நான் சேர்த்துக்கிறேன். பாதாம் எங்கிட்ட இல்லை, அதனால் முந்திரி தான் இருந்தது, நான் அதை சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் ஒரு ஒரு பீஸ் பீஸாக ஒரு அஞ்சாறு போட்டுருங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் தூள் பண்ணிவிட்டு, அதாவது பொடி பண்ணிவிட்டு, ஒரு முந்திரியை ஒரு அஞ்சாறு அளவுக்கு பீஸ் பீஸாக உடச்சிட்டு அதையுமே ஃபுல்லாக நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா அது பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஒயிட் கலர் இந்த நம்மளோட இந்த ஜெர்ரி கலர் ஃப்ரூட் கலரும் மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். குழந்தைங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ நம்ம இதெல்லாம் சேர்த்துட்டோம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா கடாயில் தான் வச்சுருக்கேன். நீங்கள் குக்கர் இருந்தாலும் குக்கர்லேயும் வச்சுக்கோங்க, இல்லை கடாயிலையும் வச்சுக்கலாம். நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சுட்டு மூடி போட்டுட்டேன். உள்ளே மூடி போட்டுட்டு எனக்கு வந்து ஒரு கரெக்டாக 1 hour ஆகிடும் இந்த கேக் ரெடி ஆகிறதுக்கு. இந்த மாதிரி அது வரைக்கும் மூடி போட்டு வச்சிடறேன். கேக் ஃபுல்லாக ரெடி ஆனதுக்கப்புறம் நான் திறந்து காமிக்கிறேன். நீங்கள் வந்து ஒரு 45 minutes ஆனதுக்கப்புறம் திறந்து பாருங்கள், வெந்துடுச்சுன்னா ஓகே, இல்லை வேகாமல் இருந்துச்சுன்னா அப்புறம் ஒரு 10 minutes கூட வச்சுக்கலாம், தப்பில்லை. அப்படின்னா திறந்து திறந்து பார்த்துக்கோங்க. இப்போ எனக்கு கம்ப்ளீட்டாக 1 hour கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நான் திறந்து பார்க்குறேன். எனக்கு அப்போ தான் கரெக்டாக குக் ஆச்சு. இப்போ பாருங்கள், நம்மளோட கேக் வந்து ரொம்ப சாஃப்டாக ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் அதை எடுத்து வச்சுட்டு நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா நான் வந்து பிளேட்டில் மாற்றுறேன். நல்லா ஆறிடுச்சு பாருங்கள். ஆறினதுக்கப்புறமா நம்ம வந்து மாற்றும்போது தான் நமக்கு அந்த கரெக்டான அளவுக்கு வந்து கேக்கெலாம் கட் பண்ணுறதுக்கு வரும். இந்த மாதிரி பிளேட்டில் மாற்றினதுக்கப்புறம் நம்ம வந்து மேலே அடியில் வந்து பட்டர் ஷீட் போட்டிருந்தோம் இல்லையா, அதை வந்து நீங்கள் மெதுவாக எடுத்துடலாம். கேக் வந்து கரெக்டாக வெந்து நல்லா வந்துருச்சு அப்படின்னா நமக்கு இந்த பட்டர் ஷீட் வந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக வந்துடும். அதிலே நமக்கு தெரிஞ்சுக்கலாம் கேக் வந்து நல்லா வந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் எடுத்து கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட கேக் வந்து ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ரொம்ப டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேரிச்சம்பழத்தோட டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும், நல்லா நம்மளை உணர முடியும். அந்தளவுக்கு செம்ம டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த ரெசிபிக்கு லைக் கொடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்களும் இந்த கேக்கு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி உங்களுக்கு டேஸ்ட் வந்தது அப்படிங்கிறத என் கூட கமெண்டில் சொல்ல மறந்துடாதீங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்மளோட டேட்ஸ் கேக்கு ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கு, சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இது பிடிக்கலைன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க, குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த ஃப்ளேவர் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பார்த்திங்கன்னா மைதா மாவுன்னு சாப்பிடாமல் இருக்கிறவங்க கூட இது சாப்பிட்லாம், ஏன்னா நம்ம கோதுமை மாவு தான் சேர்த்துருக்கோம். இந்த மாதிரி நல்ல நல்ல ரெசிபியோட நெக்ஸ்ட் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.